ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். நான் உங்கள் ரோஷினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேசிக்க வந்திருக்கோம்னா, ஃபன் ஸோனுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபன் ஸோன்னா என்னென்னு பார்க்கணும்னா, வீடியோ கிளாடி வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து டைம் போகலைன்னா இங்கே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. சூப்பராக விளையாடலாம், நல்லாவே டைம் போகுது. சித்து நானும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி இங்கே விளையாடணும். ஒவ்வொரு கேமுமே சூப்பராக இருக்கும். சித்து பாருங்கள், இப்போ கார் ரைஸ் வந்து விளையாடுறான், அவனுக்கு வந்து கால் எத்த மாட்டேங்குது. அதனால தான் முன்னாடி வந்து உட்காந்து காலை வந்து ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் மாற்றி மாற்றி அமுக்கி அமுக்கி பார்க்குறான் கார். ஆனால் சூப்பராக விளையாடுறான் பார்த்தீங்களா. அந்த ஸ்பீடு கனெக்ட் பண்ணி போகிறான், இப்போ கொண்டு போய் இடிப்பான்னு நினச்சி ஆனால் இடிக்கலை. சூப்பராக விளையாடிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே வந்து ஒவ்வொரு கேமுமே அழகாக இருக்குது. நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வந்து நல்லாவே விளையாடலாம். சித்து அதை விளையாடி முடிச்சிட்டான், கேம் ஓவர் ஆச்சு. இப்போ நம்ம வந்து விளையாட பார்க்குறது வந்து கன் ஷூட் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து அங்கேருந்து வருவாங்க, நம்ம மொபைலில் விளையாடும்போது வருவாங்க தெரியுமா, கன் ஷூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு திருடங்க அப்படி மெதுவாக மெதுவாக வருவாங்க. அதே மாதிரி அவங்களும் வருவாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் பண்ணணும்னு அந்த அண்ணா வந்து சித்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சித்தும் அது பார்த்து அப்படியே வந்து ஷூட் பண்ணுவான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தலையிலெல்லாம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படியே இந்த எதிரிகளெல்லாம் கரெக்டாக டிங் டிங் டிங்னு ஷூட் பண்ணுவான் சித்து. வாங்க எப்படி அவன் ஷூட் பண்ணுறான்னு பார்க்கலாம். செம்மையாக விளையாடுறாங்களா ஷூட் பண்ணுறதெல்லாம். அப்படிங்க பாருங்க, ஐயோ அங்கேருந்து வருது பாருங்க. ஓ இதோ வந்தாச்சு, ஷூட் பண்ணியாச்சு, ஷூட் பண்ணியாச்சு. செம்மையாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே காணும், எதையுமே காணும். இங்கேந்தாவது மறைஞ்சு வரும். அதான் வந்தாச்சு, அதோ வந்தாச்சு, அதோ வந்தாச்சு. சித்து பார்த்து பார்த்து விளையாடினாலும் என்னன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்த நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு பார்த்து பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. அதாவது சின்ன வயசில் போயெல்லாம் நம்ம விளையாடுவோம்ல, இந்த திருடம் போலீஸ் எல்லாம் விளையாடுறது. இப்போல்லாம் பப்ஜி எல்லாம் விளையாடுறத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து விளையாடுறதுக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, செம இன்ட்ரெஸ்டிங்க. அந்தோ வருது பாருங்க, அப்படியே வருது. ஓ இதாக இடிச்சாச்சு, இடிச்சாச்சு, போட்டாச்சு, போட்டாச்சு. லைஃப் டைம் முடியறதுக்கு முன்னாடி விளையாடணும், இல்லை லைஃப் டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், விளையாட முடியாது. எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. ஓ லோடிங் ஆகுது. அது வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டன் வந்து ரிட்டன் திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த விளையாட முடியும். அதான் வந்தாச்சு அடுத்த கேம். செகண்ட் லெவலுக்கு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்ப வந்தாச்சு, அதான் ரெண்டு பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். லேடிஸு எல்லாம் வருது பாருங்கள், இப்படி வருது. ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு, ம், ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு சித்து, ஷூட் பண்ணு, ஸ்பீடாக ஷூட் பண்ணு சித்து. ஏதோ வந்துச்சு, ஏதோ வந்துச்சு, ஏதோ வந்துச்சு, ஏதோ வந்துச்சு, பக்கத்தில் வந்துச்சு. எல்லாம் செத்தாச்சு, போ ஒழிஞ்சு போ. அதான் ரெண்டு வருதுங்க பாருங்கள், மண்டமேலே போடுறான். போடு போடு போடு, அப்படி தான் போடு போடு போடு, அப்படி தான். ஐயோ ஏதோ வருது, எவ்வளோ பெருசாக இருக்குது. இவன் நெத்திலே சுடணும். சுற்றிட்டான் பார்த்தீங்களா, நெத்திலே சுற்றிட்டான் நம்ம சித்து. சூப்பராக இருக்குன்னா வரான், 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 பிடிக்க வரான். சீக்கிரம் 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 பார்க்குறேன்.
சைக்கிளிங் பண்ணி அங்கே இருக்க கேண்டீஸ் எல்லாம் எடுக்கணுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமாக இருந்துச்சு. சித்தும் எல்லா கேண்டியும் எடுத்துகிட்டு இருந்தால், நான் வந்து அவகிட்ட சொன்னேன் அதை எடுக்காதே இதை எடுக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தான். அந்த கேண்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டிக்கெட்ஸ் கிடைக்கும், அந்த டிக்கெட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட்டு கிடைக்கும், சூப்பர் சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த டிக்கெட் நம்ம எயின் பண்ணி விளையாடணும். நிறைய கேண்டீஸ் இருந்துச்சு, எல்லா கேண்டீஸுமே சித்து டிக்கெட்டெல்லாம் எடுத்தப்புறம் எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருந்தது. சித்து விளையாடினா மட்டும் போதுமா, எனக்கும் சைக்கிளிங் பண்ணி அந்த கேண்டியெல்லாம் எடுக்கணும்னு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நானும் உட்காந்து அவங்க கூட இருந்து சித்து கூட இருந்து விளையாடினேன். சித்து எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் பாருங்கள். நானும் அந்த கேண்டி எடுக்கணுமா, ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்குது, ஆனால் பெடல் சவுட்டணுமே. நான் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க, அந்த பெடல் சவுட்டப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முன்னாடி போகும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா கேண்டீன்ஸும் எடுக்கணும்ல, அப்போ தான் நமக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அமுக்கு நேம் பாரு ஒரு அமுக்கு பெடலை அப்படி போச்சு. ஸ்பீடாக போய் எல்லா கேண்டீஸையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இது வந்து ஒரு கேமு. இது வந்து என்ன பண்ணணுன்னா, லைட் கத்திட்டே இருக்கும், இது வந்து கை வச்சு ஆஃப் பண்ணணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம வந்து போட்டி போட்டு ஆஃப் பண்ணணும், அவங்களும் ஆஃப் பண்ணுவாங்களும் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணணும். சித்து இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட போட்டி போட்டு விளையாடிட்டுருக்கான். லைட் ஆஃப் பண்ணி இருக்கிற பஸ்ஸர் வந்து நம்ம அமுக்கிட்டோன்னா மைனஸ் ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு இந்த கேமும். இது வந்து டெம்பிள் ரன், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் மொபைலில் விளையாடுறது. ஆனால் இதில் விளையாடுற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னு தெரியல, நான் பட்ட கைதொட்ட ராசியன்னு தெரியல பொட்டுன்னு போச்சு. அந்த அண்ணன் திரும்பவும் விளையாட பார்ப்பான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி கொடுத்தாங்க, நானும் விளையாட ஆரம்பித்தேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க, இதில் விளையாடுறதுக்கு நம்ம மொபைல் தான் ஈஸின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து டிக்கெட் வந்து வின் பண்ணுறது. இதில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் வருதோ அவ்வளோ டிக்கெட்ஸ் நமக்கு வரும். இப்போ 100, 200, 300, 30, 40. இப்போ வந்து இங்கே இருக்கிற கிஃப்ட்ஸ், நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த டிக்கெட் கவுண்ட் பண்ணி இங்கே இருக்கிறதுலேருந்து ஏதாவது கிஃப்ட் நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்களே எடுத்த டிக்கெட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா கிஃப்ட்டுமே இருக்குது, எது கிடைக்க போகுதுன்னு தெரியலை எங்களுக்கு. இது நாங்கள் விளையாடின டிக்கெட் எல்லாம் நான் அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்களா, மாலை மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாமே நானும் சித்தும் மட்டும் விளையாடி எடுத்து டிக்கெட் ஆக்கும். இதெல்லாமே இது இப்போ பென், இந்த டிக்கெட்டுக்கு வந்து வின் பண்ணது வந்து பென் கிடச்சிருக்கு. எந்த கலர் வேணும்னா சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த கலர் எடுக்கலாம். நாங்கள் கோல்டன் கலர் எடுத்தோம், அது செமையாக இருந்துச்சு. அந்த கலர் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, சித்துக்குமே அவனுக்கு வந்து படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கலர் போதும்னா இதே எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம், அவங்களும் அதே எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் எடுத்த மார்க்குக்குள்ள டிக்கெட்டு இது. அப்புறம் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸும் கூட இருந்துச்சு, அதுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க மேக்னேட் கொடுத்தாங்க, அதை வச்சு விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த மேக்னேட்டும் வாங்கி இந்த பென்னும் வாங்கிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்களா அந்த மேக்னேட் எடுத்து வைக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு மேக்னேட் எல்லாமே, நல்ல ஜாலி.